கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் நேற்று உரையாற்றிய அவர் அரசின் பொருத்தமான நடவடிக்கைகள் காரணமாக குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறினார். பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் முன்னணியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 50 பரிசோதனை மையங்கள் மூலமாக தினமும் 12,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சென்னையில் 4,000 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை தயாராக இருப்பதாகவும் வெளிமாநில பணியாளர்களை அவரவர் மாநிலங்களுக்கு திருப்பி அனுப்பும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அம்மா உணவகம் மூலம் தினமும் 7,00,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். சமூக சமையல் கூடங்கள் மூலமாகவும் 2,00,000 பேருக்கு உணவு அளிக்கப்படுவதாகவும் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ஜூன் மாதமும் விலையில்லா பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொருட்களை வாங்குவதற்காக காய்கறி மளிகை கடைகளுக்கு செல்லும் போதும் வங்கிகளுக்கு செல்லும் போதும் சமூக இடைவெளியை பின்பற்றுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தாா்.